ஒத்த ரூபா தந்தாங்க ஒத்த கடை சந்தைக்கு, இப்ப நானும் போறேங்க ஒத்த கடை சந்தையிலே. கொட்ட பாக்க வாங்கணும், கொட்ட பாக்க வாங்கி போட்டு கருப்பட்டியும் வாங்கணும். என்ன இந்த அட்ரஸுக்கு? நீயே படிச்சு சொல்லு. மலைச்சாமி தேவர், சவுத் சிவன் கோயில் தெரு. வடக்கு சிவன் கோயில் தெரு, தெற்கு சிவன் கோயில் தெரு, ரெண்டும் இங்கே இருக்குது. நீ இன்னமும் புதுசா மூணாவதா சவுத்துங்கிறிய. நான் கோவில்ல ஆடுற கூத்த பாத்திருக்கிறேன், ஆத்துல நீந்திர வாத்த பாத்திருக்கிறேன், சேத்துல நடுற நாத்த பாத்திருக்கிறேன். ஆனா சவுத்த பார்த்தது இல்ல. சவுத்துனா என்ன? சவுத்துன்னா தெற்கு, நார்த்துன்னா வடக்கு. நீ கைய மடக்கு. நீ வாத்தியாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட, சவுத்துன்னா தெற்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட. தெற்கு இந்த பக்கம் இருக்குதா இல்ல அந்த பக்கம் இருக்குதான்னு சொல்லிட்டு இருந்தா. நீ இந்த பக்கம் போகணுமா இல்ல அந்த பக்கம் போக கூடாதா, இல்ல இந்த பக்கம் போக கூடாதா இல்ல அந்த பக்கம் போகணுமாங்கிறதையும் சொல்லிடுவேன். இப்ப சொல்லு, தெற்கு எந்த பக்கம் இருக்கு? ஐயோ ஐயோ சொல்லிட்டு அடிச்சுக்க, சொல்லிட்டு அடிச்சுக்க. இவ்வளவு அடிக்க முடியல, அதனால அவரே அடிச்சுக்கிறாரு. கொஞ்சம் பொறு, ஒன்னு அடிக்கிறேன். ஏங்க செருப்பால் அடிச்சுக்கிறீங்க? இவங்கிட்ட அட்ரஸ் கேட்டதுனால என்ன, நானே செருப்பால் அடிச்சுக்கிட்டேன். நானும் உங்களை மாதிரிதான். 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போனை கிட்ட அட்ரஸ் கேட்டேன், அன்னைக்கு ஆனதான் இந்த அறுவடை. அதுக்கப்புறம் முடி முளைக்கிறதுக்கு உண்டான அறிகுறியே தெரியல. இருந்தாலும் இந்த நிலைமை எனக்கு வராது. எப்படியா சொல்ற? ஏற்கனவே இது வழுக்க பாற. தலையில எவ்வளவு முடி இருக்க? நீ ஏதாவது அட்ரஸ் கேட, அதுக்கு ஏதாவது இருக்கலாம் பாரு. இப்படி கிடக்குறானுங்க பெரிய பாட்டியே. நான் ஊர்ட்ட வந்து பேசிக்கிறேன்டா. ஏன் கொடுங்க அழுகுற? இப்ப என்னாச்சு உனக்கு சொல்லிட்டாழு? நான் அழுதுட்டுதான் சொல்லுவேன். அது வரைக்கும் பொண்டி காத்துக்கிட்டு இருக்கணும். இப்ப நான் அழுது முடிச்சிட்டேன், சொல்லட்டுமா? இப்ப கோணங்கி சொல்லணும். அரு சொல்றேன், நான் தான் அதிர்ஷ்டம் கட்டு போய் இப்படி அழகும் இல்லாம ஆய் அப்படி இல்லாம அனாதையா வளர்ந்துட்டேன். என்ன கண்ணாரம் பண்றதுக்கு ஒரு பொட்டாட்டியும் கிடைக்க மாட்டா, காதல் பண்றதுக்கு ஒரு காதலையும் கிடைக்க மாட்டா. அத நினைச்சனா அழுக வந்துருச்சு. நேர கால கூடி வந்தா பொண்டாட்டி என்ன காதலியே கிடைப்பான். சத்தியமா அப்படிதான் என் கையில அடிச்சு சொல்லு. கரும்பான கண்ணி பொண்ணு, கண்ணாலும் நடக்கும் முன்னு நெஞ்சார சொல்லி விட்டா, நாளெல்லாம் திருநாளு தான். பூக்குந்தானே பொண்டாட்டி வந்து விட்டா, பாய் போட்டு படுப்பேன் நானே. ஏப்போ இவ்வளவு சந்தோஷமா பாடுறியட? உங்க வாழ்க்கையில அப்படி என்ன பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு? வரல, வர பாக்குது. பாக்குறதுக்கே பாக்குன்னா வந்துட்டா. ஆட்டந்தா சும்மா தவள் தலையா? நீ சொல்லப்போ. சொல்ல மாட்டேன். நல்ல கண்ணு கேக்குறோம் இல்ல, சொல்லுடா. நீ இப்படி எல்லாம் சிரிச்சா நான் சொல்ல மாட்டேன். சிரிக்கவே மாட்டேன். நீ விஷயத்த சொல்லப்போ. நான் அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தனா பொண்ணி வந்துச்சு. உனக்கு ஒரு பொண்டாட்டியும் காதலியும் கடுப்பான்னு சொல்லிச்சு. அது சொன்ன வாக்கு எங்க பழிச்சிடுமோங்கிற நம்பிக்கையிலதான் சந்தோஷத்துல பாட்டு பாட்டேன். பொண்டாட்டி கிடைப்பான்னு சொன்னா சரி வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு காதலி கிடைப்பான்னு சொன்னா அதையும் சைடுல வச்சுக்குவோம். சரி நீயே வச்சுக்கோ. ஒரு வப்பாட்டி கிடைப்பான்னு அப்ப சொல்லலையாடா? இவனுக்கு வப்பாட்டினா என்னன்னு தெரியாது. இல்ல தெரியும். தெரியுமா? தெரியுமாப்பா. வப்பாட்டினா என்னடா? வயசுக்கு வந்த பொண்ண யாருக்கும் தெரியாம ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ தள்ளிக்கிட்டு போய் தொட்டு தொட்டு பேசினா அதுக்கு பேரு காதலி. அதே பொண்ண
அப்பா தான் பார்த்து கட்டி வச்சா அதுக்கு பேரு பொண்டாட்டி. அது சரி, அப்பாட்டிக்கு வாடா. அவசரப்படாதீங்க, இருங்க சொல்றேன். உங்க மூணு பேரு பொண்டாட்டி ஐயோ, உங்க மூணு பேருக்கும் தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேரு அப்பாட்டி. ஐயோ பாவம் கோணங்கி, உன்னை எதுக்காக அடிக்கிறேங்க? நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. உங்க பொண்டாட்டிய உங்களுக்கு தெரியாம நான் வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தானே ஒப்பாட்டி. ஐயோ 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 கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. அஞ்சு வயசு புள்ள கூட என்ன ஆசையோட பார்க்கவில்ல. பங்காளி இப்பதான் சிவில இருந்து வரியா? சொல்லி இருந்தா டவுனுக்கு வண்டி கட்டிட்டு வந்திருப்பல்ல. ஒருவேளை சாப்பாட்டை கொடுத்துட்டியா? ஏண்டா சிங்கப்பூருக்கு போகும்போது நல்லா தானே போன, இப்ப இவ்வளவு பெரிய சவுட்டு மிஷினோட வந்து நிக்கிறிய. இது சவுட்டு மிஷின் இல்லடா, வாக்மேன். வாக்மேனா? உனக்கு சொன்னா புரியாது. அதேதான் போதும், நான் நிறுத்துறா. டேய் ஐயோ பாட்டு. என்ன கோணங்கி, இப்பதான் அடுப்ப பத்த வச்சு என் பொழப்ப ஆரம்பிச்சேன், என் பொழப்ப கெடுத்துடாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு, அதுக்கு நீ சரியான பதில் சொன்னாதான் நான் இங்க இருந்து போவேன். அப்படி என்ன சந்தேகம்? இந்த திருவள்ளுவர் இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? அவர் செத்து பல வருஷங்களாச்ச. ஐயோ அது இல்ல, திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல தானே பிறந்தாரு. ஆமா, திருவள்ளுவர் பிறந்த மயிலாப்பூருக்கு திருவள்ளூர்னு பேர் வைக்காம திருவள்ளுவர் பிறக்காத திருவள்ளூருக்கு திருவள்ளூர்னு ஏன் பேர் வச்சாங்க? ஐயோ நான் சின்ன கேள்வி தானே கேட்டேன், கொடை சாஞ்சாம சாஞ்சிடுச்ச கேள்வி. ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன், அதுக்குள்ள பொக்குன்னு போயிடுச்சு. பொக்க கிழவி, ரெண்டு வருஷம் கழிச்சு சாக வேண்டிய கிழவிய ரெண்டே நிமிஷத்துல சாகடிச்சுட்டிய. இது பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சது, உன்ன பஞ்சு பஞ்சா பிச்சுக்குவாங்க. போய் பஞ்சு உன்ன ஞாபகத்துக்கு வருது, பன்னியார் பருத்தி கொட்ட வாங்க சொன்னது. நான் வர்றேன், கண்ணு மண்ணு தெரியாம இடிச்சுட்டு போறிய. நல்ல நாளு திருநாள் அழுவுமா? ஏண்டா அழுவுற? ஊர்ல இருக்கிற பொம்பளைகள் எல்லா ஆம்பளைங்க மேலயும் மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. உன் மேல கூட ஊத்துறாங்க, என் மேல ஊத்தத்தான். அட ஏன் கோணங்க இதுக்கு போய் அழற? உன் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துறதுக்கு தானே என் ஜாதி தனத்தை கூட்டு வந்திருக்கேன். குட்டி அங்கு காத்த முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி நாத்து நட போனாலாம் சின்ன குட்டி அங்கு காத்த முத்து வந்தானா கண்ண வெட்டி வெட்டி பேச்சு பேசாம வீரங்காட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி அவளை தொட்டு தொட்டு பார்த்தானா வெள்ள கட்டி. ஏண்டா கோணங்கி பாட்டுகிட்ட எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு, நீ சினிமாவில போய் பாடுன்னு வச்சுக்கோ, ரஜினிகாந்த் மாதிரி ஆயிடலாம். ரஜினிகாந்துக்கும் பாட்டுக்கும் என்னன்னே சம்பந்தம்? ஒத்து ஒத்து ஊதிக்கிட்டு இருந்த பயல சைடு நாதஸ்வரம் வாசிக்க வச்ச பாரு, ஏன் புத்தி அடிக்கணும்? நாளையில இருந்து நீ கச்சேரிக்கு வேண்டாம். நானே சொல்லாம இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சும்மா இருக்கேன்,
ஏன் கோணங்கி, எப்ப பார்த்தாலும் தெம்மாங்கு பாட்டே பாடுறிய, ஒரு சினிமா பாட்டை எடுத்து விட. அவன் சினிமா படமே பார்த்திருக்க மாட்டான், அப்புறம் எப்படி பாடுவான்? நான் சின்ன கோணங்கியா இருக்கும் போது ஒரு படம் பார்த்தேன், அதுல இருக்கிற பாட்டு இன்னும் என் மனசுலயே நிக்குது. நிக்கிற பாட்ட கொஞ்சம் ஓட விடையண்டா. ஓட விடுற? முழுசா கேப்பீங்களா? சத்தியமா கேக்குறோம், பாடுறா. நீயே ஒத்துவத வந்திருக்கலாம். அபூர்வ ராகம், அமுத கானம். அண்ணா பாருங்க, சும்மா வழுக்க பாரு தலையா. கார்மகண்ண நீ தவிர புடி, பாசி தம்பி கொணங்கி நீ பாடு. பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் மாத்தி பாடுறா. பழமும் பாலும் பழமும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும் பாலும் பழமும். எல்லாரும் ஓடிச்சிக்கிறா. பெரிய பாட்டி இதோ வந்துட்டேன். சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து போட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க, மீனாட்சி நம்ம கோபுரத்தில் ஆடிடலாம். மீனாட்சி ஏண்டா கோணங்கி, கையில என்னடா ஞான பழமா? எலுமிச்சம்பழம். ஆமா, அந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் கையிலயே வச்சிருக்க? அது ஒண்ணு இல்லன்னு ஊர்ல நான் பல பலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் சொல்றாங்க. உண்மையை தானடா சொல்லிருக்காங்க? அந்த மாதிரி எதுனா ஆயிட்டா இந்த பழத்தை அறுத்து தலையில தேய்ச்சுக்குவேன். இது எங்க பாட்டி வைத்தியம் இருங்கண்ண. பாட்டி வைத்தியம் தானே கேட்டீங்க, எங்க பாட்டனார் வைத்தியம் ஒண்ணு இருக்குன்னு. நான் பேச ஆரம்பிச்சாவே இந்த ஊர்ல எல்லாரும் தலை தரிக்க ஓடிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் இவ்வளவு பேசியும் நீங்க ஓடல. அதுக்காக நீங்க ஓடுற வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தா என் தலை வெடிச்சிடும். அதுக்கு முன்னாடி நல்ல வேளை கோணங்கி போயிட்டான், தப்பிச்சுக்கிட்டான். ஏன் பெரிய பாண்டிய, கோணங்கி பேச்ச கேக்குற அளவுக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி பொறுமை வந்தது? அது ஒண்ணு இல்லப்பா, அவன் ஆயப்ப இல்லாத வளர்ந்தவன். அவன் சந்தோஷமா இருந்தாலும் சங்கடமா இருந்தாலும் நாலு பேத்துக்கிட்ட பேசி மனசே ஆட்டிக்கிறான். அதுல அவருக்கு ஒரு பெரிய நிம்மதி. பெரிய பாண்டியண்ண, கோணங்கி பேச்ச நின்னு கேக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உனக்கு என்ன பூ? சுத்தா பாக்குறதுக்கு முன்னால தாய தண்ணி துறையில் பாக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்தேன். ஆனா நீங்க தப்பு கணக்கு போட்டு தாறுமாற கிழிச்சிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அம்மாவே லட்சியமா இருக்கு.